ஹலோ, தற்போது இருக்கும் சூழ்நிலையில் நம்மளுடைய சுவாச உறுப்புகளை எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நான் சொல்ல இருக்கிறேன். இப்போ சுவாச உறுப்புகள் என்னன்னா, மூச்சு வந்து இழுக்கிறோம், மூக்கால் இழுக்கிறோம், இன்னொரு இதுதான் முதல் பாகம். இதிலேருந்து மூச்சு உள்ளே போய் அதுக்கப்புறம் த்ரோட் வழியாக ஃபேரிங்ஸ்னு ஒரு ஆர்கன் இருக்குது, அப்புறம் லேரிங்ஸ்னு ஒரு ஆர்கன் இருக்குது, ட்ரேக்கியான்னு ஒரு ஆர்கன் இருக்குது, அப்புறம் செஸ்ட் பகுதியில் பிராங்கை, அதுக்கப்புறம் அது வந்து கிளைகளாக சிறு சிறு கிளைகளாக பிரிந்து ஃபஸ்ட் ப்ரைமரி செகண்டரி அப்படின்னு பிரிஞ்சு எல்லாமே குழாய் வடிவத்தில் இங்கேருந்து மூக்கிலேருந்து தொடங்கி இந்த பிரான்ச்சஸ் இருக்கு இல்லையா, கிளைகள் இருக்கு இல்லையா, பிராங்கையினுடைய கிளைகள், அது வரைக்கும் வெறும் குழல் தான் மூச்சு பாதை. கடைசியில் என்ன ஆகுதுன்னா, கிரேப்ஸ் ஒரு திராட்சை பழ கொத்து எடுத்திங்கன்னா திராட்சை கடைசியில் இருக்கும் இல்லையா கொத்தில், அந்த மாதிரி மெல்லிசு மெல்லிசா மெல்லித மெல்லிச மெல்லிசா ஒரு பாக்கெட்ஸ் மாதிரி இருக்கும். இதுதான் ஆக்சிஜனை நிரப்பிக்கொள்ளும் பகுதி. இப்போ இதே பகுதியை நம்ம சுஜோக்குன்னு ஒன்று இருக்குது, சூன்னா உள்ளங்கை, ஜோக்குன்னா கால், கையிலேயே எல்லா உழுப்புகளும் இருக்குது. இப்போ நுரையீரல் பகுதியை பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, மூக்கு தான் முதல் பகுதி, இது உள்ளே போய் அதுக்கப்புறம் போஸ்டீரியர் நெர்வஸ்னு இருக்குது, பேரிங்ஸ்னு இருக்குது. இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கட்டவரல் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளுடைய தலை. இது உச்சி பகுதி வந்து பிரெயின், மூளை பகுதி, அதுக்கும் கீழே நம்மளுடைய முகம் வருது, முகத்தில் தான் உங்களுடைய மூக்கு இருக்குது. இந்த மூக்கு வந்து இப்படி நான் நடுவில் இருக்குது இல்லையா, அதை வந்து இப்படி காமிக்கிறேன், இந்த மாதிரி நீல வாட்டில் காமிக்கிறேன், இது வந்து முகம் வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த கோடு இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே வந்து தொண்டை பகுதி, தொண்டை பகுதியில் தான் உங்களுடைய ஃபேரிங்ஸ்னு ஒரு ஆர்கன் இருக்குது, அதுக்கப்புறம் லாரிங்ஸ்னு ஒரு உறுப்பு இருக்குது, அது வந்து குழாய் மாதிரி அப்படியே ட்ரேக்கியான்னு இருக்குது. ட்ரேக்கியா வந்து அது மறுபடியும் அந்த செஸ்ட் பகுதியில் ஒரு பகுதி, செஸ்ட் பகுதியில் பிராங்கைன்னு ஒரு பெரிய குழாய் மாதிரி இருக்குது, அந்த குழாய் வந்து நிறைய கிளைகளாக பிரிந்து கடைசி பகுதியில் இந்த மாதிரி எல்வியோலின்னு இருக்கும் பாக்கெட்ஸ் இருக்கும். இப்போ வந்து நம்ம நுரையீரலில் பாதுகாக்கணும்னு நம்ம என்ன பண்ணுறோம், வெறும் ப்ரெஷர் கொடுத்தா அக்கு ப்ரெஷர்னு பேர், இந்த மூக்கு பகுதியை விரலால் இப்படி தொடங்கும், மனசு வந்து அந்தந்த இடத்துல இருக்கணும். இப்போ த்ரோட்டு ஒரே டைமில் எல்லா குழல், இந்த குழல் பாகமாக இருக்கு இல்லையா, அது வழியாக தான் ஆக்சிஜன் உள்ளே போகுது. நாங்கள் என்ன சொல்கிறோம், ஆக்சிஜன் இல்லை எனர்ஜி உள்ளே போகுது, அந்த எனர்ஜி உள்ளே போய் இந்த ஏல்வியலை லங்ஸை ஃபில்அப் ஆகுது. ஆக்சிஜன் உள்ளே போய் நிறைய உள்ளே போனாதான் சுவாசம் நல்லாயிருக்கும். அடைப்பு இருந்ததுன்னா இந்த அடைப்பெல்லாம் நீக்கிறதுக்கு இப்போ என்ன பண்ணுறோம், மூக்கில் இப்படி கை, மூக்கு பகுதியை கை வைக்கிறோம். இது வந்து தொண்டை பகுதி, இது செஸ்ட் பகுதி, மார்பு பகுதி, இது மூணுத்தையும் நீங்கள் இப்படி லேசாக கண்டினியூஸாக 10 நிமிஷம் அமுத்துறோம். இப்போ நீங்கள் இப்படி விரல் வச்சு அமுத்துருச்சு, இப்போ நீங்கள் உங்கள் மனசு ஃபுல்லாக இந்த உங்களுடைய கட்ட விரல், நீங்கள் எந்த பகுதியில் எந்த விரலில் அமுக்கிறீங்களோ அந்த விரல் நுனியில் இருக்கணும். இப்போ விரல் நுனியில் அறுக்கடிச்சே இருக்க பண்ணுறச்ச உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பல்ஸ் மாதிரி தெரியும், விறுவிறும் தெரியும். அந்த விறுவிறும் தெரிகிற வரைக்கும் இன்னும் 10 நிமிஷம் அப்படியே லேசாக அமுத்தி பிடிங்க. இது வந்து மூக்கு, முகத்தில் இருக்கிறது, இது தொண்டை, இது மார்பு பகுதி, இப்படியே 10 நிமிஷம் கண்டினியூஸாக பிடிங்க. இது வந்து மூச்சு குழல் பகுதியை, சுவாச குழல் உறுப்புகளை சரிப்படுத்தும். இப்போ மூச்சு குழலை அமுத்திட்டோம், சுவாசம் வந்து கண்டினியூஸாக தடையில்லாமல் உள்ளே போகுது. எங்கே போகணும், லங்ஸ்க்கு போகணும். இப்போ லங்ஸ் எங்கே இருக்குது, கையில் இந்த இடத்துல இருக்குது. லேசாக 10 நிமிஷம் அமுத்திட்டு உங்கள் விரல் நுனியில் மட்டும் உங்கள் மனசு இருக்கணும், வேறு எதையும் நினைக்கக்கூடாது. இப்படியே வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் விரல்லையே அந்த நுனியில் இல்லைன்னா அந்த பாடி பார்ட்டில் இந்த இடத்துல அமுத்துறேன் இல்லையா, இங்கே ஒரு பல்ஸ் தெரியும், அது 10 நிமிஷம் கண்ணு மூடிட்டு அந்தந்த இடத்துல மனசு இருக்கணும். இங்கே அமுத்துருச்ச மார்பு பகுதியில், இங்கே அமுத்துருச்ச சுவாச உறுப்பு குழாய் பகுதியில் இருக்கணும். இதை தவிர இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம உடலை காப்பதற்கு ரெண்டு கிளாண்ட் இருக்குது, எங்கே தெரியுமா, இந்த இடத்துல இருக்குது. இங்கே வந்து இந்த இடம் தொண்டை பகுதி முதல் பகுதியில் இங்கே ஒரு கிளாண்ட் இருக்குது, அதாவது லைன் ஒன்று இருக்குது இல்லையா, இந்த லைன் இருக்குது இல்லையா, இது முகத்தையும் தொண்டையும் பிரிக்கும் பகுதி. இந்த இடத்துக்கு பக்கத்தில் இங்கே ஒரு கிளாண்ட் இருக்குது, இங்கே ஒரு கிளாண்ட் இருக்குது, கிளாண்டு பேர் என்னென்னா டான்சில்ஸ் பேர். இப்படி லேசாக அமுத்திட்டு மனசு வந்து இந்த இடத்துல இருக்கணும், லேசாக அமுத்துங்க 10 நிமிஷம், இதுவும் 10 நிமிஷம்,
இது வந்து எந்த ஃபாரின் ஏஜென்ட் இந்த ஃபார்ம் ஆஃப் பேக்டீரியாவோ வைரஸோ அல்ல நுண்கிருமிகளோ இல்லைன்னா தூசியோ எது இருந்தாலும் அது எதிர்ப்பு சக்தியினால் அதை எதிர்ப்பு எதிர்த்து நம்மளை காப்பாற்றும். இது ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் டிஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஆர்கன் ரொம்ப பெரிய ஆர்கன் வயிறு பகுதியில் இருக்குது, ஸ்டமக் இருக்கு இல்லை இறைப்பை இருக்கு இல்லையா, அதுக்கு இடது பக்கத்தில் ஒரு பெரிய ஆர்கன் இருக்குது. இதுவும் நம்மளை எதிர்ப்பு சக்தியை நிறைய கொடுக்கறதுக்கு ஒரு ஆர்கன் இருக்குது. இது வந்து ஸ்பிளீன்னு பேர், ஸ்பிளீன் மண்ணீரல். இந்த இதை அமுத்திட்டு மனசு வந்து வயிறு பகுதியில் இருக்கணும். இது 10 நிமிஷம் மண்ணீரலுக்கு வயிறு பகுதியில், இது 10 நிமிஷம் செஸ்ட் பகுதியில், இது 10 நிமிஷம் குழாய் பகுதி, குழாய் வடிவத்தில் இருக்கும் நோஸு த்ரோட்டு செஸ்ட் அவ்வளோதான். இதை பண்ணிங்கன்னா 10 நிமிஷம் காலையில் ஒரு 10 நிமிஷம், மாலையில் ஒரு 10 நிமிஷம், இரவு படுக்கும்போது ஒரு 10 நிமிஷம், 3 வேளை பண்ணிங்கன்னா உங்களை சுவாச உறுப்புகளை நீங்கள் நன்றாக பாதுகாத்து கொண்டு தான் ஒரு கிருமியும் உங்களை தாக்காது.